ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீக்கெண்டு, ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு வெந்தய கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லது. மலை பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு 20 நம்பர் கிட்டே உரித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பூண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். 1:4 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஒரு கப் அரிசினா 4 கப் தண்ணி அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறேன். அப்போ நல்லா குறைஞ்சி நல்லா வெந்து வந்துடும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லதுங்க இது. இது சாப்பிட்டா உடனே சீக்கிரமாகவே நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும், ரொம்பவே நல்லது இது உடம்புக்குமே. கல் உப்பு போடுறேன், கல் உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சுக்கிறேன். உங்கள் குக்கர் எப்படி 2 விசிலோ 3 விசிலோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பில் வச்சுட்டு இப்போ நல்லாவே குழஞ்சிருச்சு, அதை ஒரு கரண்டி வச்சு நல்லாவே மசிச்சு விட்டுறேன். சூப்பராக குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் பசும்பால் ஊற்றுறேன். இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் பசும்பால் ஊற்றுறேன், என்கிட்ட பசும்பால் இருக்குது, அதனால் நான் அதை ஊற்றுறேன். நல்லா குழச்சி விட்டுருங்க, ரொம்பவே நல்லதுங்க. எப்போ பார்த்தாலும் சிக்கன், மட்டனு, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. வயிற்றுக்கு இது சாப்பிட்டா உங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ ஒரு சுவையாக, உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு நாளாவது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் உப்பு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்கிட்ட உப்பு ஊறுகாய் இல்லை, இந்த மசால் இந்த ஊறுகாய் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சு சாப்பிட்றேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.